ஐஷுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 29/10/2024 தேதி தந்தேராஸ் தினமானது கொண்டாடப்படவிருக்கின்றது. இது தீபாவளியுடைய முதல் நாள். இந்த நாளில் அக்ஷய திருதியை போல தங்கம், வெள்ளி, வண்டி வாகனம் இது போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இது போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவர்கள் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தந்தேராஸ் என்பது செல்வம் சேருவதற்கும் பெருகுவதற்கும் ஒரு ஏற்ற நாள். இந்த நாளில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியவில்லை என்றால் அதற்கு பதிலாக மிக எளிமையான முறையில் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கு. அதை செய்தாலே போதும் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்தால் கூட நமக்கு வருடம் முழுவதும் மகாலட்சுமியுடைய அருள் குறையாமல் கிடைக்கும். தீபாவளி பண்டிகையின் மிக முக்கிய தினம் இந்த தந்தேராஸ். இது ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பெருக வைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நாள். ஆரோக்கியம் பெருக தன்வந்திரி பகவானையும் செல்வம் சேர மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஐப்பசி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய 13வது நாளில் தந்தேராஸ் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அக்டோபர் 29 தேதி தந்தேராஸ் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் தங்கம், வெள்ளி, பாத்திரங்கள், சொத்துக்கள், புதிய வாகனங்கள், புதிய முதலீடு போன்றவற்றை செய்வதாலும் நேர்மறை ஆற்றல்கள், செல்வ வளம் ஆகியவற்றை ஈர்க்கும். தந்தேராஸ் அன்று தங்கம், வெள்ளி வாங்க முடியாதவர்கள் வீட்டிலேயே மிக எளிமையான ஒரு சில செயல்களை செய்தால் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுவது லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. தந்தேராஸ் அன்று செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க குபேரரையும் மகாலட்சுமியையும் வழிபட வேண்டும். வாசனை மலர்களை சூட்டி ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமி தேவியை போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். இதனால் பொருளாதார நிலை உயரும், எப்போதும் குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். குபேரரின் சிலை அல்லது படத்தை வடக்கு திசை நோக்கி வைத்து மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலான நேரத்தில் வழிபடுவது சிறப்பு. வருடம் முழுவதும் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க தந்தேராஸ் தினத்தன்று குபேரருக்குரிய வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைக்க வேண்டும். மண் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வீட்டின் வடக்கு மூலை அல்லது பூஜை அறையின் வடக்கு மூலையில் வைக்க வேண்டும். இது வீட்டின் பொருளாதார நிலையை உயர்த்தும், நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும், அதோடு மகாலட்சுமியின் ஆசியையும் பெற்றுத்தரும். 3 அல்லது 5 போன்ற ஒற்றைப்படையில விளக்கேற்றுவது சிறப்பு. தந்தேராஸ் அன்று மாலையில சந்திரனுக்கு தண்ணீரை படைத்து வழிபட வேண்டும். இது செல்வ வளத்தையும் நிலையான செல்வத்தையும் தரும். பாலில் தண்ணீர், தேன் அல்லது சர்க்கரை கலந்து 8 மணி முதல் 10 மணிக்குள் சந்திரனுக்கு படைத்து வழிபட வேண்டும். இதனால் மனதில் தெளிவும் உறுதியும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் ஏற்படும். கிழக்கு திசை நோக்கி இருக்கும்படி வைத்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். துளசி மகாலட்சுமியின் அம்சம் என்பதனால் தந்தேராஸ் அன்று வீட்டில் துளசி அல்லது அசோக மரத்தை நட்டு வைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றுவது சிறப்பு. இது செல்வம், ஆரோக்கியம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை கொடுக்கும். துளசி மகாலட்சுமியின் அருளை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும். அதோடு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடியது. இந்த செடிகளை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் நடுவது சிறப்பு. பிறகு அவற்றிற்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தந்தேராஸ் அன்று உடை, உணவு, பணம் என தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்வது நல்லது. இது கர்மாக்களை குறைத்து மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கச் செய்யும். எதையும் எதிர்பார்க்காமல் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை தானம் செய்தால் அதைவிட பல மடங்கு செல்வத்தை மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பாள். அதனால இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தந்தேராஸ் நாளில் தங்கம், வெள்ளி வாங்க முடியாதவர்கள் இது போன்ற எளிமையான செயல்களை செய்து மகாலட்சுமியுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.